வணக்கம். ஹைகோர்ட் மெட்ராஸ் ரெக்ரூட்மெண்ட் வந்து முடிஞ்சுது. ஸோ எல்லாருமே சிறப்பாக பண்ணியிருந்தீங்க. நிறைய பேர் ஆன்சர் கீ செக் பண்ணியிருப்பீங்க. ஸோ நமக்கு வந்து எவ்வளோ மார்க் வரும் அப்படின்ட்டு. ஸோ இன்னும் வந்து நிறைய பேர் என்ன என்ன கேட்டிருந்தாங்கன்னா, ஸோ நம்ம வந்து ரிசல்ட் வந்து எப்போ எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதற்காகத்தான் இந்த காணொலி. ஸோ இப்போ தான் நீங்கள் முதல் தடவையாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ ஏற்கனவே பார்க்குறவங்க அப்படியே லைக் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து சிறப்பாக எழுதியிருந்தோம். ஸோ ரிசல்ட் வந்து காக வெயிட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளுடைய கணிப்பின் படி பார்த்தோன்னா, நவம்பர் மந்த்துக்குள்ளே வந்து நமக்கு வந்து ரிசல்ட் வர்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சொல்லி வச்ச மாதிரி தான் அவங்க ப்ராசஸ்லாம் பர்ஃபெக்டாக பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, சரிங்களா? ஏன்னா லாஸ்ட் இயர் ஓஎல் அந்த மாதிரி தான் பர்ஃபெக்டாக வந்து ஒரு 15 நாள்லேயே ரிசல்ட் போட்டு விட்டாங்க. ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கணிப்பின் படி நமக்கு நவம்பருக்குள்ளே, ஸோ நவம்பர் மிடிலோ இல்லை நவம்பர் 30-க்குள்ளே நமக்கு வந்து ரிசல்ட் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து நிறைய மார்க் எடுக்க, அது நான் வந்து 120 மேலே இருக்கேன் அப்படி ஃபீல் பண்ணுறவங்க, மறக்காமல் உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் பர்ஃபெக்டாக டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் சப்மிட் வெரிஃபிகேஷன் கொண்டு போகும்போது உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பிரிண்ட் அவுட் காப்பி வந்து கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ அதனால் வந்து நல்லா மார்க் எடுத்திருக்கேன்னு ஃபீல் பண்ணுறவங்க, ஸோ 120 அந்த மாதிரி மார்க் மேலே, ஸோ 115 அந்த மாதிரி மார்க் மேலே வந்து பர்ஃபெக்டாக எடுத்துருக்குன்னு ஃபீல் பண்ணுறவங்க வந்து வேலை கிடச்சிரும் ஃபீல் பண்ணுறவங்க, மறக்காமல் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இதுவரைக்கும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வைக்கலைன்னா அதை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருங்க. மற்ற எல்லா சர்டிஃபிகேட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வந்து ஒரிஜினல் 2 செட்டு ஜெராக்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் ப்ராப்பராக பண்ணி வச்சுருங்கன்னா நமக்கு வந்து அடுத்த இன்டர்வியூவோ ப்ராக்டிக்கலோ கிடையாது. ரீடர் எக்ஸாமினர் பற்றி இன்டர்வியூ ப்ராக்டிக்கலே கிடையாது. நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் மட்டும்தான். ஸோ டைரெக்டாக நீங்கள் போஸ்டிங் போகிற மாதிரி தான் இருக்கும், சரிங்களா? சப்மிட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சதோடனே உங்களுக்கு போஸ்டிங் வந்து அடுத்த 10-15 டேஸில் போஸ்டிங் போட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் வேகமாக இருக்கிறனால வந்து அதுக்கு அது 120 மார்க் மேலே எடுத்துவங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இதெல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணி வச்சுருங்க. அது ஓட்டுநர் எக்ஸாமுக்கு வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 90 மேலாம் எடுத்திருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டிரைவிங் வந்து நல்லா ஓட்டி பழகிக்கோங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாம் உண்டு. அது டிரைவர் எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் வந்து கார் ஓட்ட காரோ ஏதோ எனி வெஹிக்கிள் கொடுப்பாங்க, அதை வந்து நீங்கள் ஓட்டி காட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு வந்து தயாராக இருக்கிறது நல்லது. ஸோ நம்மளுடைய கணிப்பின் படி வந்து பார்த்தீங்கன்னா நவம்பருக்குள்ளே ரிசல்ட் வர்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 100-110, அது 100-110 இருக்கேன். ஸோ எனக்கெல்லாம் கிடைக்குமா அப்படின்னு ஒரு சில பேர் ஆதங்கப்படுறது கேட்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சில பார்டர் மார்க்னு சொல்லுவேன், ஒரு 110-120 இதெல்லாம் பார்டர் மார்க்கு. ஸோ ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டை பொறுத்து எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்காங்களை பொறுத்து, எத்தனை பேர் எக்ஸாம் எழுக்காங்களை பொறுத்து வேரி ஆகும். ஸோ நம்ம வந்து ஒரு கணிப்பு நடிப்பில் இப்படியே உங்களுக்கு கிடைக்கும் கிடைக்காது அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ பார்டரில் இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பும் ஒரு சில பேருக்கு இருக்கத்தான் செய்யுது. அதனால் வந்து பார்டரில் இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ அடுத்த வர எக்ஸாமுக்கு இப்போனே படிக்க ஆரம்பிக்கிறது சாலை சிறந்தது. ஏன்னா டிசம்பரில் எப்படியும் டிஎன்பிசியோட ஆனுவல் பிளானர் கொடுத்துருவாங்க. ஸோ ஆனுவல் பிளானர் கொடுத்துட்டாங்கன்னா அடுத்த மார்ச் ஏப்ரலில் கூட அடுத்த குரூப் 4 குரூப் 2 இந்த மாதிரி ஏகப்பட்ட எக்ஸாம் வரப்போகுது. ஆவின் டிரான்ஸ்போர்ட், டிஎன்இபி அவங்களாம் வந்து கடந்த ஒரு 4 வருஷமும் வைக்கல. ஸோ அந்த ரெக்ரூட்மெண்ட்லாம் வரப்போகுதுனால நீங்கள் வந்து இப்போ எனக்கு ஒரு அரசு வேலையில் உட்காரணும் அப்படி ஃபீல் பண்ணுறவங்க அந்த ஆனுவல் பிளானர் போட்டு அவங்க நோட்டிஃபிகேஷன் கொடுத்ததுக்கப்புறம் தான் படிக்க ஆரம்பிக்காமல் இப்போ இருந்தே நீங்கள்லாம் படிக்க ஆரம்பிக்க நல்லது. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 120 இருந்தவங்க சேஃப் தான், அவங்க வந்து ஓரளவு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுவும் நம்ம ரிசல்ட் வந்தால் பொறுத்து வந்து பார்ப்போம். இந்த அண்ணன் நவம்பருக்கு வந்து இன்னும் ரொம்ப நாள்லாம் கிடையாது. ஸோ அதனால் நவம்பர் 8 வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம், சரிங்களா? நம்ம ரிசல்ட் வந்து நவம்பர் 8 வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து வந்து நம்ம இந்த சேனல்ல இணைந்துருங்க. உங்களுக்கான அப்டேட் கிடச்சோட முதல்ல நம்ம இன்வைட் பண்ணுறோம்.